நான் வந்து ஜெயலலிதா சைடு. ஸோ அவங்க நானும் ஜானகி சைடு போயிருந்தா ரெட்டையில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம். ஸோ பெரிய சாஸ்திரி, யூ ஹவ் கம் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜெயலலிதா. யூ ஆர் கெட்டிங் வி ஆர் ஐ ஆம் அலர்ட்டிங் சேவல், அது வந்து காக்ஷன் சேவல் சின்னம் ஜெயலலிதாவுக்கு, த பரா சின்னம் ஜானகி சைடு அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. கட்சி உடஞ்சி போச்சு. நம்முடைய எதிரி வந்து காங்கிரஸ் தான், இதை கம்பைன்டு டிஎம்கே தேர்டு. இந்திரா காந்தி தொல்லை இதாக பண்ணுவாங்களே இது பண்ணிட்டு பச்சை குத்தி கொடுன்னு ஒரு எம்ஜிஆர் கொடி போட்டுக்கிட்டு பச்சை குத்தி கொடுன்னு எல்லாருக்கும் நாஞ்சில் மரம் திட்டார் பயங்கரமாக. எம்ஜிஆர் சில வார்த்தைகள் சொல்லி அவர் துணை பொதுச் செயலாளர், எந்த மடை அவருக்கு இந்த ஐடியை கொடுத்தான் அவனை முதல்ல என்னென்ன பேசுகிறாரு அப்போ குதிக்கிறாரு. உங்களை மனசில் சபிச்சுக்கிட்டே சில பேர் பயத்தில் போட்டிருக்காரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்படி சொன்னேன், ஐயா ஒன்று நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் இப்படியே சொன்னேன். அடிமையாக இருக்கணும் நினச்சேன் என்னால் ஐயா சார். நான் அப்படி நினைக்கிறேன்னா நான் ஏன் தெரியுமா வந்திருக்கேன், உங்கள் நீங்கள் அரசியல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் வந்திருக்கேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏதாவது கட்சியில் ஒரு பிரச்சனைன்னா உங்களையெல்லாம் கூப்பிட்டு அணுகுவாரா இல்லை கூட்டணி கட்சியோட எல்லாம் பேசுவாரா கலந்து? பிரச்சனை கட்சியில் அவர் இருக்கும்போது கட்சியில் பிரச்சனை வந்தது ஒரே ஒரு தடவை தான், அது எஸ்டிஎஸ் தலைவர், வேறு எந்த பிரச்சனையும் வரல. ஒரு நாள் வந்து கோவையில் முதல்ல 1976 செப்டம்பர் 10 கோவையில் மகாநாடு நடக்குது. மகாநாடல்ல சாரி, அங்கே பொதுக்குழு செயற்குழு நடக்கிறது. அங்கே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றினாங்க. அது வந்து மாநில கட்சிகளை தடுத்துடுவாங்க இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு இந்திரா காந்தி பண்ணிடுவாங்கன்ற ஒரு ரூமர் வந்த காரணத்தினால அது ஆல் இண்டியா கட்சியாக மாற்றின. அதுக்கு எதிர்ப்பு கொஞ்சம் இருந்தது, கோவை செழி என்ன ரெண்டு மூணு பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதெல்லாம் சமாதானம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது வந்து அவ்வளோதான், அது அது ஒன்று தான் அங்கே டிஸ்கஷன், அவருடைய பொதுக்குழுவில் செயற்குழுவில் டிஸ்கஷன் ஏற்பட்டது அது ஒரே ஒரு நேரத்தில் தான். வேறு வந்து கன்சல்டேஷன் பண்ணுறதுன்றது கிடையாது. அவர் வந்து அவர் என்ன சொன்னாலும் அது வந்து ஃபைனல், கன்சல்டேஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. ரகசியமாக ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து அவர் அமரர் ஆகும்போது ரெண்டு ஆனதுக்கு பிறகு ரெண்டு துணை பொதுச் செயலாளர், ஒருத்தன் வந்து நான், இன்னொருத்தன் வந்து ராகவானந்தன். அவர் ராகவானந்தம் வந்து ஜானகி சைடுக்கு போயிட்டார், நான் வந்து ஜெயலலிதா சைடு. ஸோ அவங்க நானும் ஜானகி சைடு போயிருந்தா ரெட்டையில் அவங்களுக்கு கிடச்சிருக்கோம். நீங்கள் எப்படி ஜெயலலிதா பக்கம் டெசிஷன் எடுத்தீங்க? நான் வந்து ஜென்ரலாகவே திருநாவுக்கரசு ஒரு நாள் பார்ட்டி பிரிஞ்ச உடனே வந்தார், வந்து நீங்கள் சும்மா தான் உட்காந்துருக்கீங்க இல்லை எந்த பக்கம் போகணுன்னு நீங்கள் மனசில் இருக்கு சொல்லு, நான் ஜெயலலிதாக்கு சொல்ல நெக்ஸ்ட் டே அன்றைக்கி நாங்கள் எல்லாம் போய் அவங்க கட்சி பிரிஞ்சு ஒரு 10 கூட நான் வந்து ஜெயலலிதா சைடு சேர்ந்தாச்சு. எம்ஜிஆர் இருக்கும்போதே ஜெயலலிதா ஒரு அபரிதமான வளர்ச்சி வந்தாங்க, அதை எம்ஜிஆர் எப்படி ஏற்றுக்கிட்டார்? அவர் வந்து அவருடைய கடைசி காலத்தில் இறுதி நாட்களில் அவர் கொஞ்சம் பலகீனமாக மனசில் இருந்தது உண்மைதான். இப்போ என்ன, நான் துணை பெஞ்சலாக இருக்கேன், ஏன் ராகவானந்தம் போட்ட இன்னொரு துணை பெஞ்சல் போடணும்? பிகாஸ் நான் வந்து ப்ரோ ஜெயலலிதான்றது எனக்கு முதலே குத்தப்பட்டது. ஸோ அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்ந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஒரு அவரை வந்து அங்கே போட்டாங்க. ஸோ ஜானகி சைடு ஜெயலலிதா சைடு அப்போ கொஞ்சம் இது இருந்தது, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தது. அதனால தான் முதல்ல காளிமுத்து போட்டார், நான் அது சொல்ல மறந்துட்டேன், துணை பஞ்சாயிடலாம் ராகவானந்தம் கொண்டு வரல. நான் இப்படி ப்ரோ ஜெயலலிதாவாக இருக்கிறேன்,
அந்த அம்மாவுக்கு சாதகமாக இருக்கிறேன்னு சொல்லி ரூமர்லாம் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு காளிமுத்து ஒப்படத்தில் என்ன என்கிட்டயே அறிவிப்பு கொடுக்க சொன்னார். நானே சொன்னேன், காளிமுத்து அவர்கள் துணை பொதுச்சாளராக நியமிக்கப்படுகிறார்னு நான் தான் அறிக்கை கொடுத்தது அவர் எம்ஜிஆர் சொல்லி. ஆனால் காளிமுத்து என்ன சொன்னாருன்னா, அவர் துணை பொதுச்சாளர் வந்தார், புரட்சி எம்ஜிஆர் இருந்தார், நானும் இருக்கேன், ஜெயலலிதா வந்து கொள்கை பரப்பு செயலாக தலைமை நிலையத்தில் இருக்கிறோம். ஸோ புரட்சி செலவு கிளம்பிட்டார். அப்புறம் காளிமுத்து நான் தனியாக கூப்பிட்டார். அவர் சொன்னதுனால நான் மாட்டேன்னு சொல்லலை, என்ன போட்டுவிட்டாக. நான் வந்து இந்த அம்மா இருக்கிறவரையிலே நான் இங்கே வரமாட்டேன். அதுலேருந்து காலை வைக்க அந்த அம்மா இருக்கிறவரையில துணப்பிச்சலாக இருந்தாலும் கூட அவர் உள்ளதாக காலம். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் போட்டது யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. அதனால் இன்னொருத்தரை போட்டாங்க எம்ஜிஆர் எல்லாம் இவங்க எல்லாம் சொல்லி அவங்க குரூப்பெல்லாம் சொல்லி அதுதான் ராகவானதான். அப்புறம் உங்களுக்கு கடைசி வரையில் இந்த ரெண்டாக உடஞ்சது பாருங்க. அப்பவும் காளிமுத்து ஃபீல்டுக்கு வரல. கடைசியில் வந்து நம்ம கோர்ட்டுக்கு போனது பெரிய சாஸ்திரி வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அப்போ நானும் போகிற கோர்ட்டுக்கு போயிருக்கேன். ஜெயலலிதா அம்மையார் சார்பா ராகவானந்தன் கோர்ட்டுக்கு வந்திருக்கார் ஜானகி சார். ஸோ பெரிய சாஸ்திரி, யூ ஹவ் கம் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜெயலலிதா, யூ ஆர் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி ராகவானந்தன், யூ ஹவ் கம் ஆன். ஸோ ஒன் டெப்டி செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரி இஸ் ஆன் ஹர் சைட். இப்படி பெரிய சாஸ்திரி, ஒன் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி சார் ஜெனரல் சைடு. ஸோ அண்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஹாஃப் ஆஃப் தெம் ஹியர், ஹாஃப் ஆஃப் தெம் தேர், தேர் ஃபார் த பார்ட்டி பிரேக்ஸ் யூ ஆர் கெட்டிங் விஆர் ஐ ஆம் அலர்ட்டிங் சேவல், அது வந்து காக்ஷன் சேவல் சின்னம் ஜெயலலிதாவுக்கு, இந்த பரா சின்னம் ஜானகி சார் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. கட்சி உடஞ்சி போச்சு. புரிதா, அதில் தான் அங்கே தேர்தல் நடக்கிறது. தேர்தல் தேர்தல் நடக்கும்போது 1989 நடைபெற்ற தேர்தலில், அந்த தேர்தலில் சேவல் சின்னத்தில் 27 சீட்டு வந்தது. பொறா சின்னத்தில் நம்ம பிஹெச் பாண்டியன் சேரன் மகாந்தி ஒரு சீட்டு வந்து 26 வந்து ராஜீவ்காந்தி மூப்பனாரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு நிறைய வந்தார். ஒரு 7-8 தடவை வந்தார் மூப்பனார், அவருக்கு 26 சீட்டு கிடைச்சது. ஸோ 170 என்னவோ திமுக, 27-26. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் பேசி ஜானகி சைடே போய் பிள்ளை தூது அனுப்பிச்சு பேசி கடைசியில் அந்த அம்மா வந்து நான் விரைவிக்கிறேன்னு சொன்னாங்க. பிறகு மீண்டும் நாம் போகிறோம். நாம் வந்து போனது வந்து 1989 10ஆம் தேதி போகிறோம். 10ஆம் தேதி போகிறோம், காலையில் அங்கே இருக்கோம். 9ஆம் தேதி கிளம்பி நைட்டு 10ஆம் தேதி காலையில் டிஸ்கஷன், மீண்டும் ஒன்றா சேர்றோம்னு சொல்லு. ஸோ பெரிய அதே பெரிய சாஸ்திரி ஆந்திராக்காரர். நான் சம்பளம் தெலுங்குல கூட பேசுவேன், நான் படித்த தெலுங்கு. நமஸ்காரம் அண்டி, ஓ யுவர் ஃப்ரம் ஜெயலலிதா டாக்டர் ஹண்டே, ஓ நவ் யூ ஆர் நாட் குவாரலிங், யூ கம் டுகெதர். ஜோக் அடிக்கிறார் அவர். என்ன அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷன், நம்ம என்ன பண்ண முடியும், நாம் அங்கே அவர் தானே பாஸ் அங்கே, அந்த அறையிலே அவர் பாஸ். எஸ், ஸோ டிஸ்கஷன் நடந்து. ஸோ டூ லீவ் சிம்பிள் வந்து பட் காட்டு எல்லாம் ஜெயலலிதா அந்த ஆர்டரை வந்து என் கையில் கொடுக்குறாங்க. புரியுதா? அந்த ஆர்டர் சேஃபா வச்சிருக்கீங்க. 10ஆம் தேதி ஜானகி அம்மாளுக்கும் புரட்சி தலைவி நன்றி. ஐ ஆம் கிவிங் தி காப்பி. உங்களோட ரோல் வந்து எம்பிஆர் சைடும் நல்லா பண்ணிருக்கீங்க, அம்மையார் ஜெயலலிதா சைடும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். கிரேட். ஆனா எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அதுக்கு. ஏன்னா எனக்கு யாரும் கடவுள் கிடையாது, மகாத்மா காந்தி எனக்கு கடவுள் கிடையாது, யாரும் கிடையாது, எல்லாம் மனிதர்கள் தான்.
எல்லாருக்கும் ரெண்டு காது ஒரு மூக்கு ரெண்டு கண், நல்லவங்க கொஞ்சம் அடிவாளி அது மாதிரி இருக்கு. மனிதனை கடவுளாக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லை. புரியுது உங்களுக்கு? இப்போ இந்த சுயமரியாதைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லா சுயமரியாதையோட நான் உச்சக்கட்டம். எம்என் ராய், நான் ராய் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் எங்கே சமாதிக்கும் போகிறது கிடையாது, எங்கே போகிறது கிடையாது, சிலைக்கு போகிறது கிடையாது, எங்கே போகிறது கிடையாது, இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஒன்றும் கிடையாது அங்கே. அங்கே என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. மனிதன் போயாச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த அந்த லெவல் தான் இப்பவும் அப்படிதான், அதே லெவல். மனிதன் கடவுள் கிடையாது. எந்த மனிதனையும் கடவுள் ஆக்காதீங்க. தயவுசு யாரும் கடவுள் கிடையாது. ஆல் மேன் மிஸ்டேக்ஸ். ஸோ என்ன ஆகுனா, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வந்து பச்சை கொத்தி கொடுன்னு சொன்னார். சொன்ன உடனே அப்போ வந்து அவர் சொன்னது ஒரு காரணத்துக்காக, இந்த அம்மா இதை இந்திரா காந்தி தொல்லை இதாக பண்ணுவாங்களே இது பண்ணிட்டு பச்சை கொத்தி கொடுன்னு ஒரு எம்ஜிஆர் கொடி போட்டுக்கிட்டு பச்சை கொத்தி கொடுன்னு எல்லாருக்கும் வந்து நாஞ்சில் மரணம் திட்டார். பயங்கரமாக எம்ஜிஆர் சில வார்த்தைகள் சொல்லி அவர் துணை பொதுச் செயலாளர் எந்த மடை அவருக்கு இந்த ஐடியை கொடுத்தான், அவனை முதல்ல என்னென்ன பேசுகிறாரு அப்போ குதிக்கிறாரு. நான் என்ன பண்ணேன், லெட்டர் எழுதினேன், நான் வந்து அரசியலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். நேரே அவருடைய வீட்டுக்கு வந்தார் எம்ஜிஆர். அவருக்கு மாலிங்கம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், மாலிங்கம் டி நகர் ஆஃபீஸில் மாலிங்கத்தை கையிலே லெட்டர் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் என் கிளினிக்கு மார்னிங். அவன் வந்து ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவர் நேராக வந்து என் வீட்டுக்கு வராரு புரட்சி தலைவர். அப்போ நான் எம்எல்ஏ இருக்கேன், வந்துட்டு அங்கே இல்லைன்னு உள்ளே நேராக கிளினிக் வந்தார். ஒரே கூட்டம் அதுக்குள்ளே எல்லாம் ஜனாங்க, இன்னும் அவங்களுக்குள்ள எல்லாம் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ண சொன்னேன். உங்களுக்கு தெரியாது சார், உங்களை மனசில் சபிச்சுக்கிட்டே சில பேர் பயத்தில் போட்டிருக்காரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்படி சொன்னேன், ஐயா ஒன்று நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் இப்படியே சொன்னேன். அடிமையாக இருக்கணும் என்னால் இயலாது சார். அவர் வந்து அதில் எனக்கு அவர் மேலே தான் என்னுடைய மதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் இப்படி தட்டினார் கட். நான் அப்படி நினைக்கிறேன்னா நான் ஏன் தெரியுமா வந்திருக்கேன், அவர் சொன்னது வார்த்தை அதுதான் எனக்கு கம்ப்ளீட்டாக கண் கரங்கிடுச்சு. உங்கள் நீங்கள் அரசியல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் வந்திருக்கேன், உங்களை நான் இழக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்திக்க வேணாம். அப்புறம் ஆர்டர் போட்டார், யார் பச்சை பருப்பத்தில் கிடையாது. என்னுடைய ஐடியா அக்செப்ட் பண்ணார் அவர். ஐ டு நாட் அக்ரி வித் யூ சார், பட் ஐ வில் டூ இட் பிகாஸ் யூ ஆர்டர்ன்னு சொன்னேன். சொன்னோடனே நோ நோ யூ ஷுட் ஹேவ் தி கரேஜ் டு டிஸ்அக்ரி வித் மீ அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொன்னார். அப்புறம் தான் உங்களுக்கு அது பை ஹேபிட் அது முடிஞ்சுது. நான் இப்போ சொல்ல வந்தது இதை கொடுத்த முடிஞ்சுது. இதை கொடுத்து பாருங்க, ரெண்டு இடைத்தேர்தல் வருது. இந்த இது ரெட்டையில் சின்ன வந்தாச்சு 11ஆம் தேதி. ரெட்டையில் கொடுக்கறதுக்கு லாஸ்ட் டேட் 12. 13ஆம் தேதியோட வேட்பு மனு தாக்கல் முடிஞ்சு விடுது. மருங்காப்புரியில் ஒரு பை எலெக்ஷன், மதுரை மேற்கு ஒரு பை எலெக்ஷன், ரெண்டு பை எலெக்ஷன் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கேண்டிடேட் யாரோ ஒருத்தர் வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட் இறந்து போயிட்டாங்க அதனால. ஸோ அந்த அம்மா வந்து எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு யார் ஒரு பை எலெக்ஷனில் வராத நின்று அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு பை எலெக்ஷனில் ரெண்டு சேவர் என்னவங்களுக்கு கொடுக்கலாம், எந்த எந்த தொகுதிக்கு எதை நீங்கள் எதாவது சொல்லுங்கன்னா எல்லோரும் கப்பிச்சு பயப்படுறாங்க. நான் அப்போ ராஜாராம் வந்து சேர்ந்தார், அப்போ தான் சேர்ந்தார். எல்லாம் உட்காந்துருக்கோம். அப்போ எஸ்டிஎஸ் உட்காந்துருக்கேன், கேகேஎஸ்ஆர் உட்காந்துருக்காங்க, யார் ஒன்றும் சொல்ல. நான் சொன்னேன் ஒரு சில காரணங்கள்னால மருங்காப்புறையில் சேவல் இன்னும் உங்களுக்கு கொடுக்கலாம் என்னுடைய கருத்து. நீங்கள் கேட்டதுனால அங்கே வந்து மதுரையில் வந்து பொறால் இன்னும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர் ராதாவுக்கு அங்கே கிடைச்சது. இங்கே டாக்டர் பொன்னுசாமி பேராசிரியர் பொன்னுசாமி
அப்புறம் உடனே அவங்க ஹண்டே கேகே சார் வந்து இன்சார்ஜ் மதுரை, எஸ்டிஎஸ் முத்துசாமி வந்து இங்கே இன்சார்ஜ் மருகாபுரி. ஏன்னா மருகாபுரி கேண்டிடேட்டில் முத்துசாமி இன்ட்ரெஸ்டடு, புரிதா? அவளுக்காக போட்டார். போட்டு நம்ம ஜெயித்தோம். மதுரை ரொம்ப டஃப்பாக இருக்குது. அது நம்ம பிளான் பண்ணிச்சா 13,000 சில்லறை ஓட்டில் இங்கே கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் அப்போ வந்து பவர் இருந்தது, இருந்தாலும் கூட ஜெயிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ராஜ்யசபா சீட்டு வரும்போது எனக்கு அந்த அம்மாவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் வந்து விலகிட்டேன். அதான் அதோட என்னுடைய ஏடிஎம்கே லைஃப் முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக எவ்வளோ எத்தனை காலத்துக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எம்ஜிஆர் ரெட்டில் அண்ணா நம்ம இப்போ எது என்னோட கான்ட்ரவர்சிக்குள்ளே நான் வந்து சொல்ல நல்லா வரும்னு ஒன்று பார்க்கலாம். இதோட நடந்த அந்த காலகட்டங்களில் என்னது அவருடைய அணுகுமுறையை வந்து ஒரு இதோட நிறுத்திக்கிறேன், முடிச்சு. ஒரே ஒரு அவருடைய அணுகுமுறைக்கு ஒரு எக்ஸாம்பிள், எப்படி இல்லை அவர் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு சின்ன அவருடைய இன்னொன்று வேணும்னா, அவருடைய காலத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் வருது. அவர் வந்து 72 ஆரம்பித்தார் இல்லையா, 73 ஃபஸ்ட்டு இடைத்தேர்தல் நாடாளுமன்றம் திண்டுக்கல், அது மாயத்தேவர். அதுக்கு பிறகு 74 அவர் அமரரானது 87. இந்த 13 ஒரு 45-50 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் வந்திருக்கும். என்னை அனுப்பாத இடைத்தேர்தலே கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன வந்து ஒரு இடைத்தேர்தல் போட்டார், அங்கே தான் அவருக்கு ஓப்பன் சைஸ். கோவை மேற்கு, திண்டுக்கலுக்கு அடுத்தது வந்து கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதி, அரங்கநாயகன் கேண்டிடேட். பார்லிமெண்ட்டில் இவர் குமாரமங்கலம் இறந்து போனதுனால ஏர்கிராஃப்ட் கிராஷில் அவங்க பார்வதி கிருஷ்ணன் அவங்க கம்யூனிஸ்டுக்கு கொடுத்துட்டாங்க. 5 இருக்குது வேறு, கோவை மேற்கு, கோவை கிழக்கு, திருப்பூர், இப்படி 5 இருக்குது. அந்த 5 ஏடிஎம்கே வெரி ஸ்ட்ராங், கோவை மேற்குல ஏடிஎம்கே வீக். அது இல்லாமல் திடீர்னு சொல்லி ஒரு டெம்பரரியாக டிடி கிருஷ்ணமாச்சாரி முயற்சினால இந்திரா காந்தி ஸ்தாபன காங்கிரஸும் டெம்பரரியாக ஒன்றா வந்தாங்க ஒரு 6. ஸோ கோவை மேற்கு தொகுதிக்கு 2 ஹெலிகாப்டரில் ஒன்றா வராங்க, வந்து ஒரு காங்கிரஸ் காமன் கேண்டிடேட் போடுறாங்க. அதே மாதிரி புதுச்சேரியில் நடக்குது, அங்கேயும் பண்ணுறாங்க, புரிதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து இந்திரா காந்தியும் காமராஜர் வந்தோடனே கோவையில் ஒரு இது வந்துச்சு. ஸோ திமுக விட அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. நம்முடைய எதிரி வந்து காங்கிரஸ் தான், ஏன்னா கம்பைன்டு டிஎம்கே 3rd. இது யார் சரி அனலைஸ் பண்ணல. அவர் நாஞ்சில் மனோகரனை போட்டிருக்காரு இன்சார்ஜ், போட்டு அவங்களுக்கு அவருக்கு ஃபீட்பேக் சரியாக வர்றது வரல, மனோகரனை சரியாக அதை அசஸ் பண்ணல. நான் எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் வேலை செய்கிறதுக்கு கொடுத்துருந்ததில்ல, திடீர்னு எனக்கு ஃபோன் வந்து நீங்கள் நாளே வந்து கோயம்புத்தூர், ஏன்னா நான் பிறந்தது கோயம்புத்தூர்ல. என்னுடைய அப்பா வந்து பெரிய ஃபேமஸ் டாக்டர், அவரோட வேலை செஞ்ச டாக்டருங்க எல்லாரும் வந்து 70 அப்பா அவங்களுக்கு, அவங்கெல்லாம் இருக்காங்க ஒரு 6 ஜனாங்க. இது அவர் காதில் வந்து பிழிந்து ஹண்டையை இங்கே கொண்டு வந்து வந்தார். நான் வந்து வந்த உடனே அனலைஸ் பண்ணேன், கோவை மேற்கு வந்து 17 1-17, கிழக்கு வந்து 18-34 வரையில் கிழக்கு 2 அப்போ கோவை மேற்கு கோவை கிழக்கு, கோவை கிழக்கு கம்யூனிஸ்ட் ரமணி, புரிதா உங்களுக்கு? இது என்ன ஆச்சுன்னா, பார்த்து நான் பார்த்த உடனே அதில் கோட்டமேடுன்னு ஒன்று வருது, கோவை, அது ஃபுல்லாக முஸ்லீம்ஸ். அவங்க கொஞ்சம் முக்கால் போக அவங்க இருக்கு டிஎம்கேயோட வருகிறாங்க. எல்லாம் அனலைஸ் பண்ணணும். மனோகர்கிட்ட சொன்னேன், இப்படி இந்த லைனில் போனால் நாம் ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொன்னேன். ஸோ மனோகரன் உடனே எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணார்,
அவர் அப்ப ரொம்ப க்ளோஸ் இல்லையா, அவர் அவர் ரெண்டு அவர் ஜென்மம் நானா அப்போதான் நான் வந்திருக்கேன். சரி, ஹண்டேக்கு ஃபோன் கொடுப்பு. நான் சொன்னேன், அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னேன், ஒரு இப்போ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக பொறுப்பாக போட்டிருக்கீங்க, 6 தொகுதிக்கு ஒவ்வொரு மாவட்ட கோவை மேற்குக்கு மட்டும் ஒரு வார்டுக்கு ஒரு மாவட்ட செயலாளராக பொறுப்பாளராக போடணும், 17 மாவட்ட செயலாளர்கள் 17 வார்டுக்கு போட்டிங்கன்னா நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். உடனே டாக்டர் ஹண்டே என்ன சொல்கிறாரு, அதை உடனே பண்ணிவிடுங்கன்னு சொல்லி மனோரமுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் அந்த 5 தொகுதி நீங்கள் அப்படி மீட்டிங் அங்கே இவர் போகிறன கூட ஜெயிக்கும் கோட்டை, அதில் திருப்பூர் மணிமாறன் இருக்கான், அவன் பயங்கர ஸ்ட்ராங் மேன், அவன் வந்து 30,000 ஓட்டில் ஜெயிப்பான் ஒரு சட்டமன்ற தொகுதி. அப்புறம் ஒர்க் பண்ண எல்லாம் பண்ணி அங்கே ஒரு தெலுங்கு பிராமின் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, அங்கேயே நான் ஸ்டே பண்ணேன், அங்கேயே நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணல, அவர் டாக்டர் ராமமூர்த்தி என்னோட கிளாஸ்மேட் அவங்கே ஸ்டே பண்ண, அவருக்கு ரொம்ப பேஷண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வீடு வீடாக போட்டு எனக்கு வந்து ஒரு தொகுதியை வந்து 3 நாளில் வீடு வீடாக போய் விடும். கடைசியில் இது 600 ஓட்டு சச்சத்தில் ஜெயிச்சுது. செகண்டு வந்து காங்கிரஸ், 24,000 சில்லற காங்கிரஸ், 17,000 சில்லற டிஎம்கே. அதுக்கப்புறம் எண்ணும்போது ஓட்டு எண்ணி ரிசல்ட் வரும்போது மாயத்தேவர் நானும் தலைவர் வீட்டில் உட்காந்துருக்கோம், புரியுதா உங்களுக்கு, ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. மாயத்தேவர் வந்து ஒரு நேர நான் வேலை செய்யறது பார்த்துருக்காரு, அவர் சார் அண்டே பயங்கரமான உழைப்பு சார்ன்னொடனே எம்ஜிஆர் தட், அதுலேருந்து இப்போ கோலார் கோல்ட் ஃபீல்டானா சாரி எங்கே இருந்தாலும் கூட லாஸ்ட்டு அவனை முடிச்சுடுறார். லாஸ்ட்டு கடைசி இடைத்தேர்தல் அவர் சந்தித்தது திருநெல்வேலி 86 எம்எல்சி எம்எல்சி கலைச்சி விடுறது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கலைக்கிறதுன்னு முடிவு பண்ண உடனே எனக்கும் போகுது, ஆரம்பிக்கும் அவருக்கும் போயிடுது. அவர் வந்து அங்கே கண்டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து வற்புறுத்துறாரு. ஸோ ஆரம்பிய இதான் லாஸ்ட்டு இடைத்தேர்தல், நீ திருநெல்வேலி நிற்கிறார். திடீர்னு சொல்லி காளிமுத்து அங்கே சுத்தமல்லிக்கு போயிருக்கார், ஏன்னா அவர் தேவர் அந்த தொகுதியில் வந்து பிள்ளைமார் தான் மெஜாரிட்டி, தமிழ்நாடு பிள்ளைமார்கள் மெஜாரிட்டி 2 தொகுதி. அதே மாதிரி கன்னியாகுமரி எம்எல்ஏ தொகுதி பிள்ளைமார், மற்றதெல்லாம் அங்கே நாடார் மெஜாரிட்டி, புரிந்த உங்களுக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அங்கே வெறும் காளிமுத்து அனுப்பிச்சிருக்கார், சுத்தமல்லியிலே 14 பூத்து தேவர் மெஜாரிட்டி, அதை மட்டும் காளிமுத்து அனுப்பிச்ச உடனே அவங்க இப்படி காமிச்சாங்க கை, இது நியூஸ் போயிடுச்சு எம்ஜிஆர். உடனே அவரை விட்டுறப்பட சொல்லுவார், நானும் மூக்கைய தேவர் ஒன்றா இருந்தோம், ராஜாஜியும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒன்றா இருந்தாங்க, புரிதா உங்களுக்கு. இதை மனசில் வச்சுக்கிட்டு திடீர்னு எனக்கு ஃபோன் வருது, பொன்னையின் அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு, சார் உங்களுக்கு காலி திருநெல்வேலி போட்டிருக்கு, அதுலேயும் உங்களுக்கு தேவர் ஏரியா சுத்தமல்லி போட்டிருக்குன்னு சொல்லிட்டார், நீங்கள் இன்னைக்கே கிளம்புங்கோ. போன உடனே நான் வேலையை செய்யலை, ஃபஸ்ட்டு டே எல்லா முக்கியத்தர்களை போட்டு நான் வசம்பன் முத்துராமன் எல்லாத்தையும் பேசி கடைசியில் எல்லாம் பண்ணி நாங்கள் எல்லோரும் ஒரு கோவிலுக்கு போனோம், கோவிலில் எல்லோருக்கும் அவங்க ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க, பண்ணி கடைசியில் ஒரு 8-10 பேரை செலக்ட் பண்ணி புரட்சித்தர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருக்கு சார்பை போடுற மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணி அந்த சுத்தமல்லி ஏரியாவில் 14,000 ஓட்டில் இருக்கிறதுல 1,500 ஓட்டு லீடு நமக்கு அதில் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் என்ன கிளைமேக்ஸ்னா, அதான் எம்ஜிஆர்னுடைய இது என்னென்னா பேசுறது கஷ்டம் அவருக்கு, அதுக்குள்ளே லாஸ்ட்டு பேச முடியாது. சிமெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்திருக்காரு, யாரும் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறார் சார், பிரச்சனை ஒன்றே ஒன்று தான் சார், அங்கேருந்து வல்லதராவ கோட்டத்துலேருந்து நீங்கள் ஒருத்தரை அண்ணாதிமுக வர்றது நம்ம கொண்டு வந்திருக்கோம், இங்கே உள்ளூர் வேட்பாளர் சுப்பிரமணிய பிள்ளை நிற்கிறார், அது ஒரு அவருக்கு கிடைக்கிற அந்த ஒரு தொகுதியும் கூட போயிடுது, ஆகவே இதுதான் இங்கே உள்ளூர் வேட்பாளர் வெளியூர் வேட்பாளர் பிரச்சனையாக வந்திருக்கு, இதுதான் இங்கே பிரச்சனைன்னு சொன்னேன். அவருடைய பிரெயின் சரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ 2-3 கூட்டம் ஸ்லிப்பில், அவ்வளோதான், எல்லாம் டைப்டு, அவ்வளோதான் ஸ்லிப்பில் எழுதி சுப்பிரமணிய பிள்ளைக்கும்
ஆரம் வீரப்பனுக்கும் நடைபெறுகின்ற தேர்தல் இது இல்லை. இது எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் நடைபெறுகின்ற அறப்போர். இதில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். பட்டுக்கனை மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் ரவுண்டு எல்லா ஸ்லிப்பில் எல்லா பேப்பரில் ஹெட்லைன்ஸ் எம்ஜி ராமச்சந்திரன் கலைஞருக்கு நடைபெறுகின்ற அறப்போர் திருநெல்வேலி தொகுதி வந்தாச்சு பேப்பரில் எல்லா பேப்பரில் மார்னிங் ஈவினிங். நெக்ஸ்ட் டே இன்னொரு ரவுண்டு நெல்லை மீது எனக்கு மிகவும் பிரியம் உண்டு. நான் இன்று சென்னைக்கு திரும்புகிறேன். நெல்லை என்னை எப்பொழுதும் கைவிட்டதில்லை என்கிற எண்ணத்தோடு திரும்புகிறேன். ஃபினிஷ்ட். 19 ஞாபகம் இருக்கு. கோர்ட்டில் ஆரம்பம் ஜெயிக்கிறார். அதான் லாஸ்ட். அதான் எம்ஜிஆர். மிக்க நன்றி. இன்று போல் என்றும் நீங்க இளமையாவே இருக்கணும்னு வாழ்த்துக்கிறோம். நன்றி. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி. வணக்கம். நமஸ்காரம்.